வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயினுடைய வருகை ஒரு பக்கம் இருந்தாலும் 2026லதான் அதிமுக திமுக கூட்டி தொடர்ந்து இருக்க போறதாக ரெண்டு கட்சி தலைமையும் சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய வாக்கு வங்கி, இதனுடைய இம்பாக்ட் 2026ல இந்த கூட்டணி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தேமுதிகவை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் விஜயபிரபாகரன் அவர்கள் அவருடைய கேம்பெயின்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன், கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கேன். அவருக்கு வந்து எழுச்சி, மிகப்பெரிய எழுச்சி. அவர் எங்க போனாலும் தொண்டர்களுடைய கூட்டம் அதிக அளவுல இருக்கு, தொண்டர்களுடைய வரவேற்பு அதிக அளவுல இருக்கு. இந்த எழுச்சி தேமுதிக தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தேமுதிக ஒரு சரிவுல இருந்து மீண்டு வருது. கேப்டனுடைய உடல்நிலை காரணமா ஒரு ஒரு சின்ன பின்னடைவு இருந்தது, அந்த பின்னடைவுல இருந்து மீண்டுட்டு வராங்க தேமுதிக. அதிமுகவும் பின்னடைவுகளை சந்திச்சிருக்கு, அந்த பின்னடைவுல இருந்து மீண்டு வருதுன்னு தான் பாக்குறேன். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லாம 20-21% வாக்குகளை அதிமுக வாங்குறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சியா இருந்த போது திமுகவும் இதே மாதிரியான சரிவை தான் சந்திச்சாங்க, இதே மாதிரியான பின்னடைவை தான் சந்திச்சாங்க. 6 தொகுதிகளில் 3ஆம் இடத்துக்கு போனாங்க, 1 தொகுதியில் கன்னியாகுமரியில 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க திமுக. இன்னைக்கு அதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் அதிமுகவும் ஃபேஸ் பண்றாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லா கட்சிகளும் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பின்னடைவு சந்திக்க தான் செய்வாங்க, அது வந்து இயல்பு தான். பிரதமர் வேட்பாளர் இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸ் டிராபேக்காக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வந்து 23-24% வாக்குகளை வந்து இந்த கூட்டணி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை இந்த கூட்டணி தொடரும் பட்சத்தில் இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன். திமுக மிகப்பெரிய சவால் அமைய போதும். ரெண்டாவது, திமுக கூட்டணி வந்து இன்டாக்டா இருக்க போதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சிச்சுவேஷன். இன்னைக்கு பார்க்குறப்போ திமுக கூட்டணியில ஏகப்பட்ட சலசலப்புகள் இருக்கு. கம்யூனிஸ்ட் வந்து ஒரு பக்கம் போறாங்க, அவங்களுடைய போராட்டங்கள் வலிமையாகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா திமுக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல கொடுத்த தொழிலாளர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றணும் சொல்லி அங்க மாநில அளவுல பொதுக்கூட்டங்கள் நடத்த போறோம்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் திமுக அகைன்ஸ்டா தான் அவங்க ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னு பாக்குறேன். ஸோ இது வந்து திமுக அலையன்ஸ் வந்து உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா பாக்குறேன். அப்படின்னு இருக்கிறப்போ அதிமுக கூட்டணி இந்த கூட்டணி தொடரும் பட்சத்துல இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறதா பாக்குறேன். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த அரசியலை காட்டிலும் இந்த 2026 தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்னுடைய வரவு அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா விஜய் பிரபாகரன், ஆதவ் அர்ஜுன், 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி, உதயநிதி போன்ற நிறைய பேரு முன்களத்துல வந்து நிக்க போறாங்க. அப்படிங்கிறப்போ துண்டு சீட்டு இல்லாம படிக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் விஜய் பிரபாகரன் அவர் எங்கேயும் பேப்பர் யூஸ் பண்ணி நான் பேசினேன் பார்த்தது இல்ல. அவர் என்ன தோணுதோ அதை தான் பேசுறாரு மக்கள் மத்தியில், அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த பக்கம் ஆதம் அர்ஜுனும் ஓரளவுக்கு நல்ல இன்டலெக்சுவலா பேசிட்டு வராரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க, இந்த பாலிடிக்ஸ் எப்படி பாக்குறீங்க? துண்டு சீட்டு இல்லாம பேசுறது அப்படிங்கிறது திமுகவுக்கு எப்பயுமே வரப்போறது கிடையாது. திமுகவுடைய கருணாநிதி காலத்துல இருந்தும் சரி, ஸ்டாலினும் சரி, உதயநிதியும் சரி, பேப்பர்ஸ் பார்த்து தான் பேசுறாங்க. துண்டு சீட் இல்லாம எந்த மேடைகளையும் ஏறினது கிடையாது. விஜய் கூட நேற்று சில விஷயங்கள் வந்து பேப்பர் பார்த்து தான் படித்தார், அதுக்கப்புறமா வந்து ஒரு பிக்கப் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் ஓரளவு நடந்துகிட்டே பேசினப்பெல்லாம் அந்த பேப்பர் இல்லை, ஓரளவு மெயின்டைன் பண்ணிக்கிட்டாரு. எப்படி பேசுறாரு, எந்த மேடையிலும் எந்த பேப்பரையும் பயன்படுத்துறது இல்லை. கேப்டன் அவர்களும் சரி, இன்னைக்கு விஜய் பிரபாகரன் அவர்களும் சரி, அவங்க மனசுக்கு தோன்றத பேசுவாங்க. அது அந்த மனசுக்கு தோன்றது பேசும்போது தான் வந்து தொண்டர்கள்கிட்ட ஒரு எழுச்சி ஏற்படும். தொண்டர்கள் வந்து அதைத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய மனசுல இருக்கிறத தலைவர்கள் வெளிப்படுத்துறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பதான் தொண்டர்களுக்கு ஏற்படும். அதை வந்து கேப்டன் அவர்களும் சரி, இன்னைக்கு விஜய் பிரபாகரன் அவர்களும் சரி வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு எல்லா கட்சிகளும் கொண்டு வர வேண்டிய ஒரு இதா பாக்குறேன். எல்லா கட்சிகளும் இன்னைக்கு அப்படிதான் செயல்படணும்னு நான் பாக்குறேன். பிசிகால ஆதவர்ஜன அவர்கள் அவருடைய கருத்தை ரொம்ப வெளிப்படையா முன்வைக்கிறார், அது தொண்டர்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. அவங்களுடைய இப்ப மது ஒழிப்பு மாநாடு நடந்தப்போ ஆதவர்ஜன அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு பிசிகால இருக்க மற்ற தலைவர்களுக்கு எல்லாம் ஒரு அவர் மேல ஒரு கால்புரட்சியை ஏற்படுத்துற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அவ்வளவு வரவேற்பு அவருக்கு இருந்தது தொண்டர்கள்கிட்ட. ஏன்னா அவர் தொண்டர்களுடைய மனசை புரிஞ்சுக்கிறார், தொண்டர்கள்கிட்ட என்ன பேசணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க. டைரக்டா கனெக்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை வெளிப்படுத்துறாரு அவர். அப்படிங்கிறப்ப அந்த வரவேற்பு இருக்கதான் செய்யும். கேப்டன் அவர்களும் அப்படிதான் இருந்தார், தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பேசினார். விஜய் பிரபாகரன் அவர்களும் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைரக்ட் கனெக்ட் இருந்தா மட்டும்தான் வந்து நீங்க வந்து அரசியல்ல சாதிக்க முடியும். ஒரு லாங் டேர்ம் கோலோட நீங்க போறீங்கன்னா இந்த டைரக்ட் கனெக்ட் அவசியம். இந்த டைரக்ட் கனெக்ட் இருந்தா மட்டும்தான் சாதிக்க முடியும். உதயநிதி அவர்களுக்கு அந்த டைரக்ட் கனெக்ட் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் வந்து ஒரு தந்தை வந்து முதலமைச்சரா இருக்காரு, அதனால வந்து இவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, துணை முதலமைச்சர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க.
தன்னுடைய வளர்ச்சியை வந்து எப்படி மேம்படுத்தணும்னு அவர் நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உதயநிதிக்கிட்ட ஒரு மிஸ்ஸிங்கா பாக்குறேன். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.